வாகையடி வாகையாய் வெற்றிகளை அள்ளி குவிக்கிற வெற்றியாளர்கள் 24 AM என்ற இந்த குழந்தையின் புன்னகை மலர்கிற ஒரு அன்பு நாளில் உங்களை எல்லாம் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆர்டி ராஜா இந்த 24 AM என்ற நிறுவனத்தின் தாயாக குழந்தையாக என்று இரண்டு தளத்தில் இங்கே அறிமுகமாகிற ஒரு இனிய நாள். என்னுடைய 73 அபிபுல்லா சாலையில் நான் வளர்த்த தம்பிகள் எத்தனையோ வெற்றிகள் பெற்றிருக்கிறார்கள், தேசிய விருதுகள் பெற்றிருக்கிறார்கள். என் தம்பி ஆதி ராஜா உலக திரையுலகத்தின் உன்னதமான திரைப்படங்களையும் தயாரிக்கின்ற அந்த புதிய கனவுகளை சுமந்து வருகின்ற அந்த இயக்குநர்களையும் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் உள்வாங்கி ஒரு மிகச்சிறந்த வெற்றியை அளிப்பார் என்பதற்கான ஆசீர்வாதங்களை இங்கே கூடியிருக்கிற நீங்கள் எல்லாம் தருவீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இங்கே குழந்தைகளின் குதூகலனாய் எங்க வீட்டு பிள்ளை என்று எல்லா குடும்பங்களும் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிற சிவ கார்த்திகேயன் என்ற அந்த அன்பு பிள்ளை, அந்த கனவுகளை சுமந்த அவருடைய அந்த வளர்ச்சி என்பது அவருடைய உழைப்பு, அவருடைய பண்பு, அவருடைய எளிமை, அயராத உழைப்பு. எனவே அந்த தளத்தில் அவர் நாயகனாக கீர்த்தி நாயகியாக நடிக்கின்ற இந்த ரெமோ என்கின்ற திரைப்படத்தின் முதல் பார்வையை உலக பார்வையாக ஆக்குவதற்கு பெரிய பெரிய கனவுகளை காண்பவர் இல்லை, பெரிய பெரிய கனவுகளை செய்பவர் இயக்குனர் சங்கர் அவர்கள் அந்த முதல் பார்வையை இங்கே உலக பார்வையாக மாற்றி தருவதற்கு வந்திருக்கிறார்கள். அதை போலவே காரைக்குடி, கோவை, சேலம் என்றிருந்த திரையுலகை ஏவியம் என்ற ஒரு மிகச்சிறந்த பண்பு நிறுவனமாக வைத்து அதிலிருந்து பலரை உலகத்திற்கு வெளிச்சப்படுத்தி தமிழ் திரைப்பட உலகை ஒரு மிகச்சிறந்த தளத்திற்கு கொண்டு வந்த ஐயா அவர்கள் இங்கே குத்துவிளக்கேற்றி எங்களுடைய இந்த 24 AM என்ற இந்த நிறுவனத்தை இங்கே தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். இந்த தளத்தில் ஜெயம் கண்ட படத்தொகுப்பாளர் ஐயா மோகன் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அதே போலவே இங்கே இயக்குநர்களாக எங்களுடைய வாழையடி வாழைகள் மோகன் ராஜா, பொன்ராம், ரவிக்குமார் என்ற இயக்குநர்களையும் எங்கள் குடும்ப உறுப்பினர்களாக வரவேற்று மகிழ்கிறோம். எங்களுடைய இந்த 24 AM என்ற இந்த நிறுவனத்தில் தயாரிக்கப்படுகின்ற இந்த திரைப்படத்தில் பணியாற்றுகின்றவர்கள் அத்தனை பேரும் இளைஞர்கள். என்னுடைய அன்பு தம்பி மிகச்சிறந்த வெற்றிகளை ஈட்ட இருக்கின்ற இயக்குனர் பாக்யராஜ், இளையோர்களின் இசையமைப்பாளர் அன்பு இளைஞன் அனிருத், உலகத்தின் தொழில்நுட்பங்களை உள்வாங்கி நம்முடைய தென்னிந்திய திரைப்படங்களை அழகுபடுத்துகிற ஒலி மேய்ப்பாளர் ரசூல் பூக்கொட்டி, கலை ஆளுமை மிக்க என் உடன் பிறந்தார் முத்துராஜ், எம்முடைய வியட்நாம் வீர சுந்தரத்தின் பிள்ளை மகள் அனு பார்த்தசாரதி, அனல் அரசு ரூபன் என்று இந்த 24 AM நிறுவனத்தில் அனைவரும் இளைஞர்கள். ஆனால் இந்த இளைஞர்களெல்லாம் தாண்டிய ஓர் இளைஞர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார். அவர்தான் பி.சி. ஸ்ரீராம் என்கின்ற நிறுவனத்தின் மிகச்சிறந்த இளைஞர் அவர்தான். அவ்வளவு அன்பு, அவ்வளவு தாய்மை. இந்த நிறுவனத்தின் தாயாக தந்தையாக நாங்கள் பணியாற்றுகிற அனைவரும் அவருடைய மையப்புள்ளியிலிருந்து சுழல்கிற இசைத்தட்டாக எங்களை ஆற்றி எங்களை வேலை வாங்குகிற அந்த ஆளுமை பண்பு,
அவர் இந்த நிறுவனத்தில் இந்த படத்திற்கு கிடைத்தது என்னுடைய வெற்றியை உடனே உறுதி செய்த ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்க்கிறோம். நானும் ஓவிஎஸ் ஸ்ரீதர் அவர்களும் தம்பி ராஜாவும் நாங்கள் அவர்தான் ஒளிப்பதிவாளராக இந்த படத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்று நாங்கள் போன முதல் நாளில் எனக்கு இந்தியில் இன்னும் இரண்டு படங்கள் இருக்கின்றன, நான் இதில் பணியாற்றுவது சிரமம் என்று சொன்னார். அதற்கடுத்து பாக்யராஜ் தம்பியினுடைய அந்த திரைக்கதையை நாங்கள் தந்துவிட்டு போகிறோம் ஐயா, நாளை பதில் சொல்லுங்கள் என்று சொன்னோம். மறுநாள் காலையில் விடியலிலேயே வாருங்கள், நான் திரைக்கதை படித்து விட்டேன், இந்த படத்தை நான் தான் செய்வேன் என்ற உறுதிமொழியை அவர் அளித்த போதே இந்த 24 ஏஎன்என் என்ற பட நிறுவனம் தம்பி சிவகார்த்திகேயன், கீர்த்தி, பாக்யராஜ் என வரிசை கட்டி இந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் வெற்றியடைகிற உறுதியை அந்த உங்களுடைய ஆமோதிப்பு எங்களுக்கு அளித்து விட்டதையா, அதற்காக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை அள்ளி அள்ளி தருகிறோம். இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கின்ற சோனி நிறுவனத்தாருக்கும் அனுபவித்த அவர்களுடைய பெற்றோருக்கும் மற்றும் வந்திருக்கிற தொழில்நுட்ப வல்லுநர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வரவேற்புகளை அள்ளி அள்ளி தருகிறோம். குறிப்பாக இது ஊடகவியலாளர் கண்களால் உலக கண்களுக்கு அளிக்க இருக்கின்ற நிகழ்ச்சி, எனவே இதில் வந்திருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் 24 ஏஎம் நிறுவனம் பணிபுரிந்தோடு எங்களுடைய இந்த முதல் குழந்தையாக பரிணமிக்கின்ற இந்த 24 ஏஎம் என்ற நிறுவனம் நான் ஒரு பார்வையாளனாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு மிகச்சிறந்த அந்த இளைஞன் ஆதி ராஜா இந்த பட நிறுவனத்தை சுமக்கக்கூடிய அந்த வலிமை உண்டா என்று நான் எண்ணி பார்த்தேன். இந்த 10-12 மாதங்களில் நான் பார்க்கிறேன், அவன் இன்னும் தூங்கியதில்லை. ஒரு ஆற்றல் உள்ளவன் இல்லை அவன், அவன் திரைக்கதையில் ஆற்றல் உள்ளவன், இயக்கத்தில் ஆற்றல் உள்ளவன், அவன் அந்த சுவரொட்டிகளுக்கு கூட தன்னுடைய கவனத்தை செலுத்தக்கூடியவன், இசையமைப்பாளரிடம் அவன் போய் அந்த அமர்ந்து அந்த சம அதிர்வுகளில் அந்த கதாபாத்திரத்திற்கு ஏற்ற பாடல்களை எழுதவும் வாங்கவும் ஆற்றல் உள்ள அனைத்து திறமையும் உள்ள அந்த இளைஞன் இன்றைக்கு நான் இன்னொரு தயாரிப்பாளர் சங்கராக சங்க தயாரிக்கக்கூடிய வலமையுள்ள படங்களை உருவாக்குவதையும் சுமக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு மன தாய்மை உள்ளவனாக நான் பார்க்கிறேன். இந்த திரைப்படத்தில் நாங்கள் பார்த்தது என்னவென்றால் உணவு பரிமாறுகிறோம், ஆனால் அதில் கடைசி எங்களுடைய திரைப்பட அந்த வியர்வையாளனுக்கும் அதே சமமான உணவைத்தான் பரிமாறுவேன் என்று நினைக்கிற அந்த தாய்மை ஒன்று போது ஒரு நிறுவனம் மிகச்சிறந்த நிறுவனமாக இருக்கிறது என்பதை எதை வைத்து சொல்லலாம் என்றால் அந்த நிறுவனத்தின் வாசலில் ஒரு 50-60 செருப்புகளாவது கடத்தப்பட்டிருக்க வேண்டும், மதியத்தில் ஒரு 100-150 வாழை இலைகளாவது அங்கே சாப்பிட்டு பசியாறி அதை அங்கே கிடக்க வேண்டும். அந்த நிறுவனம்தான் மிகச்சிறந்த தொலைதூரத்திற்கு வெற்றி அடைகிற நிறுவனமாக இருக்கும். அத்தகைய நிறுவனமாக இந்த 24 ஏஎம்மும் அவன் உருவாக்குவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே பெருமைக்குரிய என்னுடைய இயக்குநர் சங்கரவர்கள் ஐயா, ஏவிஎம் சரவணன் அவர்கள், மோகன் ஐயா அவர்கள், நீங்கள் எல்லாம் அந்த பிள்ளையை வாழ்த்தி இந்த சிவகார்த்திகேயன் என்ற இந்த வரலாறு தொடர்ந்து வெற்றிக்குரிய வரலாறாக அமையும் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு என்றைக்கோ உண்டு. அது தொடர்ந்து அதை காப்பாற்ற அடுத்து மோகன் ராஜாவும் காத்திருக்கிறார். தன் தம்பி மட்டுமல்ல, சிவகார்த்திகேயனும் என் தம்பி தான் என்று நினைக்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை அள்ளி தந்து இது உலகத்திற்கு போய் சேர வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நிறுவனத்தின் ஒரு ரெமோ என்கின்ற படத்தின் ஒரு அடையாளப்படுத்துகிற வெளிச்ச விழா. இந்த வெளிச்ச விழாவில் ஐயா ஏவிஎம் சரவணன் ஐயா அவர்கள் இங்கே மேடைக்கு வந்து தன்னுடைய திருக்கரங்களால் அந்த சுடர் விளக்கேற்றி ஏவிஎம் வளர்த்த அந்த தளத்தில் 24 ஏஎம் ஒளிசூடி சிறக்க நீங்கள் சுடரேற்றி இந்த ஆசீர்வாதத்தை அழியுங்கள் என்று கேட்டு என் தம்பி ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.
ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். ஒரு புதிய கோணத்திலே படத்தை திரையை கொண்டு போயிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமா அவர் பெரிய ஒரு 10 படம் எடுத்து நாட்டில் அவர் டைரக்டர் நல்ல படம் பண்ணேன்னு சொல்லி, ஆனால் அன்பாலையும் தன்னுடைய இன்வால்மெண்ட்னாலே ஒவ்வொரு நாளும் மாட்டிட்டு இருக்காரு. நான் கமிட் ஆகி 3 மாதம் ஆச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எல்லாமே 10 மடங்கு 20 மடங்கு. ஐயோ, அவர் தான் நம்ம உழைக்க முடியாமல் போயிடுவோம்னு சொல்லி நான் இன்னும் வேகமாக உழைச்சிட்டு இருக்கேன். அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ மேட் அ ரைட் டெசிஷன். தனியொருவனுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம்னு நினைக்கும் போது சிவகார்த்திகேயன், தேங்க்யூ. அண்ட் ராஜா சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. லைக் எங்கள் வீட்டில் அப்பா ப்ரொடியூசர், தம்பி ஹீரோ, எப்பவுமே ஒரு தெரியாமல் ஒரு போட்டி இருக்கும், யார் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு, டேரக்டரா ப்ரொடியூசரா ஹீரோவா சொல்லிட்டு. அப்பா ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, யாராவது ப்ரொடியூசர் கம்மியாக பேசிட்டு அவ்வளோதான். ஒரு ஃபங்க்ஷனில் கூட கேப்டன் ஆஃப் த ஷிப்னு கூப்பிட்டாங்க டேரக்டரை, அப்படியே பார்த்தாரு சரின்னு சொல்லிட்டு. அடுத்து அவரை கூப்பிட்டாங்க ப்ரொடியூசரா, உடனே காம்பேக்டர் ஓனர் ஆஃப் த ஷிப்னு சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்ல வச்சு. அந்த மாதிரி ஒரு அவ்வளோ ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னா எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இங்கிலீஷ் படங்கள் நீ பார்த்துருக்கியா ராஜா, 20th Century Fox, வார்னர் பிரதர்ஸ், எல்லாருமே வந்து பேனர் தான் ஒன்றா இருக்கும், ஆனால் ப்ரொடியூசர் பேர்லாம் மாறும். ஏன்னா அவங்க எந்த சப்ஜெக்டுக்கு எந்த ப்ரொடியூசர் வேணும் போது ப்ரொடியூசர் டேஸ்ட்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொடியூசர் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் படம் நான் ஹனுமான் ஜங்ஷன் அப்பாவோட ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது பயந்து தான் வேலை செஞ்சேன். ரொம்ப பயம், ஏதாவது தப்பாக பண்ணால் தூக்கிடுவார்னு சொல்லிட்டு. நான் என்னென்னா அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் மேலே எனக்கு இருக்க மரியாதையும் அந்த பயமும் அந்த அக்கறையும் தான் எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர் ஆகியிருக்கு இன்னைக்கு. ஸோ ஒரு படத்துக்கு யார் பெருசு, கம்மியா செல்வமா வீரமா மாதிரி எங்கள் வீட்டில் எப்போ சண்டை வந்துட்டே இருக்கும். அந்த விதத்தில் ஒரு சந்தோஷ் சுப்ரமணியம் படம், ஏஜிஎஸ் நிறுவனம் இருக்கிறதுலே என்னுடைய பெரிய நிறுவனம் இன்னைக்கு, அவங்கக்கிட்ட வரும்போது சரி நல்ல ஆள் வந்திருக்காங்க, நல்ல சம்பளம் கேட்கலாம்னு சொல்லி நான் ஏதோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா சைடில் கூப்பிட்டாரு, டேய் பெரிய ஆள் இருக்காங்க, உன் நம்பி வந்திருக்காங்க, கவுத்து விட்டுறாதரா. இதை நம்பி நிறைய பேர், ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. எனக்கு ஒரு அப்பாவாக அட்வைஸ் பண்ணாமல் அவர் நல்ல ப்ரொடியூசர் வரணும்ல இப்போ சொல்லிட்டே இருப்பாங்க. நான் எதுக்கு இவ்வளோ இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறேன்னாக்க, இண்டஸ்ட்ரி ஷுட் ப்ரவுட்லி வெல்கம் அ வண்டர்ஃபுல் ப்ரொடியூசர். இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கன்சர்ன் அறிமுகம் இன்னைக்கு நல்லா அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் சர்ப்ரைஸ் ஈச் அண்ட் எவ்ரிடே இந்த ப்ரொடக்ஷனில் இருந்து எனக்கு அவ்வளோ சர்ப்ரைசஸ் காத்துக்கிட்டு இருக்கு, எனக்கு அவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டீம் பற்றி பேசுனா பேசியிருக்கலாம். சிவகார்த்திகேயன் நான் ரொம்ப விரும்பி அடுத்த படம் நடிச்சிருக்கேன். என் ரொம்ப ஒரு ப்ராமிசிங் ஹீரோ, என்னுடைய கதைக்கான ஆப்ட் ஹீரோ. ஸோ என் படத்தை பற்றி நான் என்னுடைய விழாவில் பேசுவேன். இன்னைக்கு முழுக்க முழுக்க ராஜா சாருடைய விழா இருக்குது. ஆல் த பெஸ்ட் சார். அவ்வளோ டேஸ்ட்ஃபுல்லாக, அதாவது வெறும் திறமை மட்டுமே கிடையாது, நல்ல உள்ளம் நல்ல எண்ணம் எல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு வெற்றி தர முடியும். அதெல்லாம் ஒருங்கிணைஞ்சு இருக்கிற அவர்கிட்ட பற்றி நான் மட்டும் பேசணும்னு நினச்சேன். என்னுடைய மனப்பூர்வமான அடையாளத்திலிருந்து அவருக்கான வாழ்த்துக்கள். பெரிய பெரிய நிறுவனம் அது அமையும். நன்றி, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனதுக்கு ஒரு வருஷத்தினுடைய இதே மேடையில் இவர் வந்து இந்த மாதிரி பிடிச்சி ஆகணும்னு நான் நினச்சிருக்கோம். அது நீ நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த 24M ஸ்டுடியோ நிறைய திரைப்படங்களும் நிறைய பெரிய கம்பெனியாக வளர்ந்து நான் இறங்க வேண்டி வாழ்ந்து பார்க்கிறேன். அதேமாதிரி சிவாவுக்கு வந்து இந்த படம் ஒரு முக்கியமான மெயில் ஸ்டோன் படமாக அமையும் நம்பிக்கையோட வாழ்த்துக்கள். அத்தனை இந்த படத்தோட இயக்குனர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான நல்லா பேசுவது, நம்ம ஆஃபீஸில் பார்க்கும்போது அந்த கதை பற்றி அடிக்கடி பேசுவது. ஸோ அவருக்கு முதல் படம் ஒரு முதல் ப்ரொடியூசர், ரெண்டு பேரும் சேனல் பண்ணியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு இறங்க வேண்டி இப்படி விரும்புகிறேன். ராஜா சார், ராஜா சார் பற்றி நான் சொல்லணும்னா, அவர்கிட்ட ஒரு தெளிவான ஒரு தொலைநோக்கு பார்வை வந்து கிடையாது. என் வயசுக்கு நான் அவர்கிட்ட நிறைய அவர் பேச்சு கூறும்போது நிறைய விஷயங்கள் இப்படிதான் இருக்கணும்னு கற்றுக்கிறதுக்கான அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். இந்த படத்தை பற்றி நிறைய அவர் சொல்லியிருக்காரு, படத்துக்கான சிரமங்களும் படத்தை கொண்டு வரதுக்கான ஒரு திறமையான தொழில்நுட்ப கலைஞர்களை ஒருங்கிணைச்சுலேயே அந்த படத்தோட வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்ட ஒன்றா இருக்கு. அதுக்காக ஒரு சின்ன சின்னதாக
செஞ்ச தொழில்நுட்ப டீட்டெயில்களை கேட்கும்போது ரொம்பவே வியப்பாக இருந்தது. இந்த படம் பார்க்கவே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் அந்த உழைப்பு வந்து எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது தெரியும். இந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் என்னுடைய நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சிவாஜி சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். Wow, that is an amazing production for a music launch and the trailer launch. Congratulations to 24AM. I think if this is the indication of what they're going to be doing, it's quite impressive. We are very, very proud to be part of this partnership. First start, obviously, congratulations to the talent, the crew, Anirudh, and everybody else in the audience. We're very proud. I think it's a very, we're going to be doing a lot of special things. I don't know how many of you know, this whole event is being, you know, there's a live feed on YouTube. There are 5,000 other people who are watching this as we speak. So that's a pretty unique thing. It's trending, I think it's number two or number three in India right now. So it's amazing. So you should see a lot of exciting things around this film. So congratulations to everybody once again. First of all, thank you. You're a blue period team player and ball part put the way. And you don't and you look actually என் வீட்டில் பாதி தான் இருப்பார், நான் ஈஸியாக அதை தூக்கிடுவேன். பட் இவ்வளோனால ரொம்ப என்ன சொல்கிறது, எந்த வேலையுமே இல்லாத இந்த டைம்லேருந்து என்னை வந்து தூக்கி உட்கார வச்சுருக்காரு. லைக் அப்போது எந்த டைரெக்ஷன் பண்ண சான்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இல்லாத டைமில் ஃபஸ்ட் ஃபஸ்ட் சாங் கொடுத்து எழுத வச்சு ஏதாச்சும் சஜஸ்ட் சம்திங்ஸ் இந்த பாட்டு எழுது மாதிரி இருக்கும். அப்படி ஆரம்பிச்சது தான் அந்த லிரிக்ஸ் அப்படின்றது. இன்றைக்கி இவ்வளோ ஒரு பெரிய ஒரு படத்தில் இப்போ சிவா கார்த்திகேயன் அண்ட் 24AM அவங்க படத்தில் ஃபஸ்ட் பாட்டு இவ்வளோ பெருசாக பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனில் நான் எழுதின ஒரு பாட்டு வந்திருக்குன்னு நினைக்கும் போது தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த சாங்கை பற்றி சொல்லணும்னா சிவா கார்த்திகேயன் சார் அவங்கள வந்து நான் ரொம்ப நாள் முன்னாடியே பார்த்துருக்கேன். ஹி யூஸ் டு பி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நெல்சன் சொல்லி ஒரு டைரக்டர், அவர் கூட யூஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் விஜய் டிவி அந்த டைமில் சீன் அஸ் அன் அசிஸ்டன்ட் டிரெக்டர், அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப நார்மலாக இருந்த ஒரு மனுஷன் இன்றைக்கி இங்கே இருக்காருன்னா அது அவருடைய ஹார்ட் ஒர்க் தான். ஸோ எனி ஒன் அந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் இருந்ததுன்னா என்ன வேணால் பண்ணலாம், எங்கே வேணால் போகலாம் அப்படின்றதுக்கு இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள் அண்ட் வெரி குட் சார். அதுதான் இந்த பாட்டில் ஆக்சுவலாக சில லைன்ஸில் ரிலேட் பண்ணியிருக்கோம். கீழேருந்து மேலே ஏறி வந்துட்டாங்க, கொஞ்சம் இதை கொஞ்சம் லிரிக் கொஞ்சம் கம்மியாக கேட்டுருச்சு. அப்புறம் அடுத்த லைன் ஒரு மாதிரி ஹட்டாக இருந்தவங்க அந்த மாதிரி இருக்கும், சாரி சார் அது ஹார்ட்டாக இருந்தவன் ஹார்ட்டாக ஆக்கிட்டானே அப்படி இருக்க முடியாது. ஸோ ஓவரால் அந்த நம்ம பாக்கி ஃபர்ஸ்ட் ஃபில்ம் சச் அ ஸ்பெஷல் மூமெண்ட், வெரி குட். இவ்வளோ இப்படி ஒரு லான்ச் கிடைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் என்ன சொல்கிறது, உங்கள் படத்துக்கு அது வந்து யூ டிசர்வ் இட் அண்ட் ஃபார் ஆல் யுவர் ஹார்ட் ஒர்க் யூ டிசர்வ் இட் இருக்கீங்க. பிஜி சார் ஜஸ்ட் லுக் ஃபீல்ஸ் லைக் அ ட்ரீம் இயர். அண்ட் கடைசியாக ஆர் டி சார் உங்களை மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கொடுத்து வச்சுருக்கணும். தேங்க்யூ, ஆல் லுக்ஸ் வெரி பாசிட்டிவ். தேங்க்ஸ் லாட், கங்க்ராட்ஸ் டு எவ்ரிவன். தேங்க்ஸ் வெரி மச். குட் ஈவினிங் எவ்ரிபடி. தேங்க்யூ சங்கர் சார் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ கைண்ட். Very impressive beginning to the program studio. All the very best. Adi Raja is such a, you know, humility personified, and he came to meet me in Mumbai with Bakki Raja. And, you know, when we talk about producers in Hollywood, we say that a producer is everything. He's a man who identifies the right story, right talent, right technical talent, put everything together and puts it up. And he is the man of vision. And when he came to meet me, I saw Bakki Raja with the story, you know, brimming energy in his eyes. And he started narrating just out of the film school. And I was far more interested in, you know, his journey, to know his journey. And there is this man who has taken his story in his palm and put a fantastic crew together. And P.C. Sriram, you know, I grew watching your work, you know. There are people who come up to me, and there are people who are veterans who are working in this production. You know, when I see Kirti, I've seen so many of my mother's film. You know, it's for me become a privilege to be part of working with her. And Shiva, such a man, you know, again, another humility personified, I would say. And Anirudh,
This is our second time outing together. The first film, 3, I enjoyed it so much. And you rock the nation, you know. I wish you all the very best. And I stand in the middle of the line, you know. I look up to Abhishi, the people who look up to me. And so it's a wonderful lineup of talent, a wonderful lineup of film that everybody will eventually look up to. And I am very, very happy to be part of it. And thank you, Vakiraja, for giving me a challenge. And I hope to live up to your expectations. Thank you very much. அனைவருக்கும் வணக்கம். சங்கர் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. இது மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படம் வந்து அப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது கூட இவ்வளோ ஒரு பெரிய விஷயமா ஆகும்னு தெரியல. இன்றைக்கி உட்காந்து பார்க்கும்போது எங்களுக்கு அப்படியே புல்லரிக்குது. ஃபஸ்ட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. நண்பன் சிவகார்த்திகேயன் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு ஒரு உண்மையை சொல்லணும்னா, சிவகார்த்திகேயன் ஹீரோ ஆகிறதுக்கு நான் தான் ஒரு முக்கியமான காரணம். மெயின் காரணமே நான் தான். ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நடித்து அதில் தான் ஃப்ரெண்டானோம் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி. அப்போல்லாம் வந்து டெய்லி ஷூட் முடிச்சுட்டு போயிட்டு ஷூட்லேயும் பேசிகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் போயிட்டு திரும்பவும் வீட்டிலேருந்து ஃபோனில் பேசிகிட்டே இருப்போம். அப்போ வந்து அவர் திடீர்னு அவர் சொல்லுவார், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி காமெடி நான் அவன் ஆசையாக இருக்கேன் அப்படின்னாரு. நான் தான் வந்து ஐயோ இல்லையா நீலாம் வந்துட்டு இது ஹீரோ மெட்டீரியல், இவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, ஸோ இவ்வளோ நல்லா அழகாக இருக்கீங்க, ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஹீரோ தான் அப்படின்றது. ஏன்னா அந்த பொது காலத்தில் என்னோட சுயநலமும் கலந்துருக்குது. ஏன்னா அவர் ஹீரோ ஆகிட்டார்னா நான் காமெடி ஆவேன், அவரே காமெடி ஆகிட்டார்னா நான் என்ன ஆவேன்னு தெரியல. ஸோ அதை அவர்கிட்ட சொல்லி சொல்லி ஒரு மெயினில் ஏற்றி ஏற்றி நீங்கள் ஹீரோ நீங்கள் ஹீரோன்னு சொல்லி, பட் இவ்வளோ பெரிய ஹீரோ ஆவாருன்னு உண்மையிலேயே நாங்கள் ஆசைப்பட்டோம். பட் அது இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து ஒரு சூஸ் பண்ணதுக்கே முதல்ல ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் அது. ஏன்னா அது ஒத்துழைப்பு பெரிய விஷயம். ஏன்னா அது வந்து நடிக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து மேக்கப் போடுறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும், அதை கலைக்கிறதுக்கு ஒரு 6 மணி நேரம் ஆகும். முடிஞ்சதுக்கப்புறம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தில் உட்காந்து ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு மேல்மையாக சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு நாளும் ஒரு 7 மணி நேரம் அதுக்கு மட்டுமே கஷ்டப்படணும். அப்புறம் ஷூட்டிங்கில் வந்து வேறு இந்த கஷ்டத்தை பண்ணுவோம். அதுக்கு நடுவில் ட்ரெஸ் வேறு, ஸோ அத்தனையும் போட்டுக்கிட்டு பாவம் ஷார்ட்டை முடிச்சுட்டு அந்த இதில் வந்துட்டு பிரேக்கில் அதை அப்படியே கட்டி போட்டு ஹார்ன் உட்காரும் போது அவருக்கு இருக்கிற அந்த சந்தோஷம் அது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். இந்த கேரக்டர் அவர் ஏற்றுக்கிட்டதுக்கே ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு நண்பராக இருக்கேங்கிறதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு படத்தில் இருக்கேங்கிறதும் பெரிய சந்தோஷம். அண்ட் அனிருத், அனிருத் வந்து எங்களுக்கு நல்ல நண்பர், மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறத விட எங்களுக்கு நல்ல நண்பர். ஸோ அதுவும் சிவகார்த்திகேயனுக்கும் போது அவருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்து உண்மையிலே எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இதுலேயும் அந்த மாதிரி எல்லாமே சமப்பாட்டாக போட்டிருக்காரு. அவரை பற்றி இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு சொன்னோன்னா, எனக்கு நிறையா பொண்ணுங்க ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி கேட்குறது எல்லாம் என்னென்னா, எடுத்தோடனே சதீஷ் அண்ணா அனிருத்தோட நம்பர் இருக்கா அண்ணா அப்படிங்க, ரெண்டு வாட்டி அண்ணான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனிருத் நம்பர் தான் கேட்பாங்க. பட் கொடுக்க போகிறது இல்லை அதே விஷயம். பட் ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி எல்லாருமே அந்த ட்ரெண்டில் வந்து அனிருத் அனிருத்னு சொல்லிட்டு அப்படி உயிர் விட்டு இருக்காங்க. அது காரணம் அவருடைய மியூசிக் தான். ராக் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம், இந்தியாவோட ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள். அப்புறம் பிசி சார், எங்கள் நாங்கள் வந்து உண்மையிலே ஒரு கேமராமேன் பார்த்து பயந்து ஓடி ஒழிஞ்சிக்கிறோம்னா பிசி சார் தான். ஒரு ஒரு வாட்டி ஸ்பாட்லேயே சிங்கம் மாதிரி நடந்துட்டு இருப்பாங்க, கேட்டுப்போம் சிங்கம் வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி. இந்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்கள் பயந்துலேயே இருப்போம். அவர் முன்னாடி இன்னும் பேசலாமா இல்லையா எப்படி எடுத்துப்பாருங்க தெரியலையே, இன்னாடி நீங்கள் சேரை போட்டு உட்காந்துக்கிறது, அவர் வர வரைக்கும் எல்லாத்தையும் ஸ்பாட்லாம் எல்லாம் சேரெல்லாம் பண்ணிட்டு இருப்பார், வந்தார்னா அப்படியே ஓடி ஒழிஞ்சிக்கிறது. ஸோ அவர் அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறதே பெரிய விஷயம். அவர் கேமரா பண்ணுற படத்தில் நாங்கள் நடிக்கணுன்றதே வந்து எங்களுக்கு பெரிய சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார், இடைவேளையின் போது காதலன் படம் ட்ரெய்லர் காண்பிக்கப்படும் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதுக்காகவே நாங்கள் போய் படம் பார்ப்போம் அதை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர்லேருந்தே ஆரம்பிச்சிடும். ஸோ அவர் மாதிரி ஒருத்தர் வந்து இங்கே வந்து எங்களுக்கு இவ்வளோ சொல்கிறதுக்கு ஹெல்ப்பு, எங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய பெருமை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு கீர்த்தி, கீர்த்தி வந்து முன்னாடிதே சொல்லுவாங்க, நான் இந்த இதுக்கு முன்னாடி WN சப்ஜெக்ட்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் சொல்லியிருந்தா. பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஹீரோயின் யாருன்னா சிவகார்த்திகேயன் தான்.
ஸோ நல்லா அழகுலேயும் வேற அதோட நல்ல அழகாக இருந்தாரா நீங்கள் பார்த்ததுலேயே தெரிஞ்சிருக்கோம். அது ரெண்டு எங்கள் யூனிட்ல ரெண்டு பேர் லவ்வே பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு சிவகார்த்திகே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அதை நானும் ஒருத்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் இணைச்ச ராஜா சார், ராஜா சார் எப்பவுமே பெருசாக தான் திங்க் பண்ணுவார். இது எப்படின்னா மாணவராத்த டைம்ல வந்து எங்களுக்கு அந்த டைம்ல வந்து ஹீரோயினா அஞ்சிகாவை கேட்கலாம் போது எங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. அப்போ இப்படி அஞ்சிகாவை போய் கேட்கலான்றாரு நடக்குமா அப்படின்னு போய் கேட்டு ஓகே பண்ணி கன்ஃபார்ம் அப்படின்னாரு. அதே மாதிரி இந்த படத்துக்கு பிசி சார் கேமராங்கும் போது நாங்கள் எப்படிங்க இதெல்லாம் எப்படிங்க நினைக்கும் போது அதை யோசிப்பாரு கண்டிப்பா அதை போய் நடத்தி காமிச்சிருவாரு. அப்போ இதுவாக இருக்கும் நமக்கு ஆச்சரியமா இருக்கும் பட் அதை பிடிச்சி காமிச்சிருவாரு. ஸோ இன்னைக்கு ஒரு மிக நல்ல ப்ரொடியூசராக தமிழ் சினிமா கிடைச்சிருக்காரு. இதே மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும் எல்லா படத்துலையும் நான் இருப்பேன் அதே விஷயம். அங்கேதான் பயத்தில் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் ஆஃபீஸ்லேயே அப்படியே படத்துக்கு காலை எழுந்திரிச்சு ஷூட்டிங் போயிடலாம் அந்த மாதிரி தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் நானும் இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அண்டு தேங்க்யூ நீங்கள் எல்லோரும் நல்லா எழுதி தான் எங்கள் படத்தை இன்னும் பெருசாக ஆகணும். அண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற எல்லா பெரிய கெஸ்ட்டுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு மீடியா அண்ட் ப்ரெஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு என்ன பேசுறதுனே தெரில. ராஜா சார் இந்த படத்தை பற்றி ஆக்சுவலாக இந்த படம் வந்து முதல்லேருந்தே பேசிகிட்டு இருக்கும்போது நானும் ஒரு பார்ட் மாதிரி தான் 24M ஸ்டுடியோஸ் வந்து ராஜா சாரோட கம்பெனி நான் பார்த்துருக்கேன். நம்ம படம் நம்ம கம்பெனி அப்படிதான் பார்த்துருக்கேன். முதலே நான் ஹீரோயினா புக் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸோ அந்த டைட்டில் வந்து யார் ஹீரோயின் என்ன இது கன்ஃபியூஷன்லாம் போயிட்டு இருந்த டைட்டில் நானே நிறைய ஹீரோயின்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுவேன் எங்கே நல்லா இருப்பாங்களா. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லலாம் பார்த்துட்டு இருந்தேன் யாராவது புது பொண்ணுங்க இருப்பாங்களா கீர்த்தி பார்த்து சொல்லுங்க அப்படின்னாரு. அந்த டைட்டில் ஒரு நாளைக்கு நான் தொடரியோட ஷூட்டிங்கில் இருந்த டைட்டில் ராஜா சார் கால் பண்ணிட்டு சொன்னது பிசி சார் சொல்லிட்டா கேட்டு நீங்கள் தான் ஹீரோயின் நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சார். ஓகே சார், அதுக்கு மேலே மறுப்பேச்சே இல்லை, வேறு எந்த விஷயமே பேசல. ஃபஸ்ட் டைம் ராஜா சார் சொன்னாரு ஓகே சார் அப்படின்ட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் படம் அக்செப்ட் பண்ணதில்ல, அது ராஜா சார் மேலே இருக்கிற நம்பிக்கையினால தான். தேங்க்யூ ஸோ மச் சார். என் அப்பா அம்மா கூட நான் அவங்ககிட்ட இந்த மாதிரி சார் புக்கு இந்த படத்தை பற்றி சொன்னார் ஓகே சொன்னேன்னு சொன்னபோது அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிகாஸ் அவங்களும் ராஜா சார் மேலே வச்சுருக்க அவ்வளோ நம்பிக்கை. அண்ட் இந்த இங்கே பார்த்த இந்த 24AM ஸ்டுடியோஸ் இது இப்படி பெருசாக இந்த மாதிரி ஃபாண்ட்டில் இந்த மாதிரி பெரிய ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு நான் அன்னி வந்து ஆசைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு லான்ச். நான் என்னோட பாட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் அனிருத் தேங்க்யூ ஸோ மச், உங்கள் கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். அற்புதமான பாடல்கள் கொடுத்துருக்கீங்க, அமேசிங் டைட்டில் ட்ராக், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சிவா ரஜினி முருகன் லவ் பண்ணியிருக்கோம். சிவா பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அவர் நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு இந்த படத்தில். சதீஷ் சொன்ன மாதிரி நான் ஆக்சுவலாக செகண்ட் ஹீரோயின் தான். ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி செட்டில் வந்து யாரை பார்த்தும் பொறாமல் பட்டதே இல்லை. ஏன்னா காலையிலேருந்து வந்த உடனே எல்லாரும் யூனிட்ல இருக்கிற எல்லாரும் பார்த்து அவர் உன்னோட அழகாக இருக்காரு ஸோ ஸோ அவ்வளோ நல்லா அவர் போர்ட்ரேட் பண்ணியிருக்காருன்னா அவங்களோட க்ரூ டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் நடிப்பை பற்றி சொல்கிற அளவுக்கு நான் இன்னும் பெருசாக வளரலை. ஆனால் நம்ம எல்லாரும் சிவகார்த்திக் என்ன என்டர்டெய்னராக பார்த்துருக்கோம் இந்த படத்தில். என்டர்டெய்னர் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரும் ஒரு பர்ஃபார்மராகவும் பார்ப்போம். அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, உழைச்சிருக்காரு. நம்மளே காலையில் நாங்கள் வந்து மேக்கப் போடும்போது 2 மணி நேரம் வந்து மேக்கப் போடுறதே கஷ்டப்படுறோம். நம்ம டெய்லி போடுற ட்ரெஸ்ஸே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அது வந்து அவர் மாற்றிக்கிட்டு அவர் ஒரு பொண்ணாக நடிச்சிருக்காரு அப்படின்னா அது பெரிய விஷயம். கங்க்ராட்ஸ் விஷயமா, வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். குட்டி சார் தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உங்க கூட ஒர்க் பண்றேன். வெரி வெரி ஹாப்பி. அண்ட் பிசி சார் தான் வந்து கீர்த்தி இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு, ராஜா சார் சொன்னாரு. சொன்ன உடனே சாருக்கு ஃபோன் அடிச்சு சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட ஃப்ரீயம்ல வரது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்.
ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அண்ட் பாக்யராஜ், அவர் பார்க்கறதுக்குனா இவ்வளோ சிம்பிளா இருக்காரு, ஆனால் அவர் பயங்கர கில்லாடி. அவர் டயலாக்ஸ் நிறைய சின்ன சின்ன விஷயத்துல பயங்கர ஸ்ட்ராங். அவர் அண்ட் இது இதில் நம்ம 24 AM ஸ்டுடியோஸில் ஒர்க் பண்ணுற ஒரு மெயின் அட்வான்டேஜுங்கிறது சிவா இருந்தாலும் சரி, பாக்கியா இருந்தாலும் சரி, ராஜா சார், எல்லாரும் இது நான் சொன்ன மாதிரி நம்ம கம்பெனிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலேயும் இன்வால்வ்டா இருப்பேன் நான். ஸோ அது அது இந்த 24 AM ஸ்டுடியோஸ் அண்ட் பாக்கி சிவா இவங்க எல்லாரும் சேர்ந்துருக்கிறதுனால, ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். பிக் வெல்கம் டு எவ்ரிபடி ப்ரெசென்ட் ஹியர். ஃபர்ஸ்ட்லி சங்கர் சார், தேங்க்யூ ஃபார் ஒப்ளைசிங் அண்ட் கம்மிங் ஒன்ஸ் அகெயின். ஏற்கனவே மான்கரத்தை எங்களுக்காக அவர் லான்ச் பண்ணார். அந்த பாசிட்டிவிட்டி வந்து எங்களை அந்த படம் மட்டும் இல்லை எங்கள் கரியர்லேயே புஷ் பண்ணு. ஸோ திரும்பி வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ தேங்க்யூ ஃபர்ஸ்ட்லி. அண்ட் ரெமோ, ஏன் அது ஒரு ஸ்பெஷலான ஃபிலிம்னா, நம்ம ஹீரோட இது 4வது படம் சேர்ந்து. ஸோ அப்படி இருக்கும்போது எவ்ரி டைம் சரி என்ன பண்ணலாம் புதுசாக அப்படின்னு இதாக ஒன்று தோணும். பட் அவருக்கு மட்டும் ஏதோ ஸ்பெஷலாக எனக்கு எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணணும்னு தோணுது. மேபி எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை அவரோட குட் நேச்சராக இருக்கலாம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. அவர் இங்கே 3லேருந்து எனக்கு தெரியும். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவர் இங்கே வந்தது அவரை விட எனக்கு பெருமையாக இருக்கு. ஸோ we are back once again, hope you all like this movie. And raja anna da romba or eppadi solradhu maan karathil endu positive ana or ala produce pannanu naanu nariya vatti solirken. Indha padam mooliyama avaru produce pandradhu avaru introduce avadha as a producer romba romba happy. And indha padatha first time enakku enna romba exciting ah irukna, நம்ம சாங் வந்து பிசி சார் எடுக்கிறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நான் வெயிட் பண்ணுற ஒரு சாங் மட்டும்தான் பார்த்தேன், அதுவே எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஐ அம் வெயிட்டிங் டு சி த ரெஸ்ட் ஆஃப் த விஷுவல்ஸ். இட்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ. அண்ட் சூல் சார், ஆஸ் யூ சார், செகண்ட் ஃபிலிம் டுகெதர் ஆஃப்டர் 3, தட் வாஸ் அ வெரி இமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அஸ். ஐ ஹோப் தேர் இஸ் நோ இமோஷன் இன் திஸ் அண்ட் ஐ ஹோப் திஸ் இஸ் அ ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ். பாக்கி ஃபர்ஸ்ட் டைம் இந்த கதை சொல்லும் போது இது சுரேஷ் சிவாவுக்கு நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அண்ட் பாக்கி ஒரு பெரிய தேங்க்ஸ், ஏன்னா இது வரைக்கும் என்ன ஒரு கேள்வியும் அவர் கேட்டதே இல்லை. அவர் பாட்டுக்கு ஸ்டுடியோக்கு வருவார், நான் சும்மா ஏதோ ஒரு பாட்டு போடுறேன்னா அது சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. அந்த ஃப்ரீடம் கொடுத்ததுனால ஐ ஹோப் ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட் எஃபர்ட் டு யூ பாக்கி. அண்ட் கீர்த்தி, வெரி ஹாப்பி டு பி ஸ்கோரிங் ஃபார் யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். வந்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி. இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் தான், இந்த ரெமோக்கு ஒரு ஸ்டார்ட். இந்த ஸ்டார்ட்டுக்கு நீங்கள் எல்லாருமே இருந்தது ரொம்ப ரொம்ப பெருமை, நன்றி, தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. சொல்லியே ஆகணும், நான் ஒரு வளரும் கலைஞன் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் என்கரேஜ்மெண்ட். ராஜா சிவகார்த்திகேயன் படம் கவிதா இருந்தோட மெஸ்மரைஸ் பை தர் லவ். தட் இஸ் வாட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ரெமோ. த ஸ்ட்ரென்த் ஆஃப் ரெமோ லைஸ் இன் த ஹியூமானிட்டி அண்ட் லவ். Nothing can go wrong with this film, this film with our human success. It's a blessed film, thank you. எல்லாருக்கும் நன்றி. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு டேபிள் கொடுத்தீங்கன்னு கால் எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அமையாது எனக்கு, அவ்வளோ தொடர்பாக இருக்கு எனக்கு. ஃபஸ்ட்டு என் அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ். அப்புறம் என்னுடைய டேரக்டர் சுந்தர் சார், அப்ளி சார்க்கும் பெரிய நன்றி.
அப்புறம் சிவகார்த்திகேயன் சார் அவங்க தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டோரி நைரேட் பண்ணேன். யாரும் டக்குன்னு வந்து ஒரு லேடி கேட்ட பண்ணுவோமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவர் ரொம்ப டைம் எடுத்து யோசிச்சு அடிக்கடி ஃபோன் அடிச்சு கேட்பார் கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு நானும் அவரை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி. ஸோ ஒரு வழியாக ஒரு 10 மந்த்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ண்ணே. அதுக்கப்புறம் நான் ஒன்று ரொம்ப ஏன்னா ரொம்ப கஷ்டம். காலையில் 3 மணிக்கு வரணும், நாங்கள் தான் வந்து 6-7 மணிக்கு தான் ஷூட்டிங் போகிறோம். ஸோ எங்களுக்கு முன்னாடி ஒரு 3 மணிக்கு முன்னாடி வந்து மேக்கப் போட்டு ஃபுல் டார்ச் எடுத்து ஏன்னா அவரு அப்படியே வந்து உட்காந்துருக்கணும். மேக்கப் முகத்தில் முகத்தில் தேய்ச்சி 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 அவரை ரொம்ப டார்ச் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பாட்டுக்கு வரும்போது காமெடி செய்யும்போது அவர் ஃபுல் டென்ஷனாக வந்து உட்காந்து. ஸோ அதையெல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவர் பெர்ஃபார்மர் வந்து அப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இந்த சான்ஸ் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இவ்வளோ பெரிய சான்ஸ், ரொம்ப நன்றி. அப்புறம் ராஜா சார், ராஜா சார் வந்து ப்ரொடியூசர்ன்றத எனக்கு ஒரு அண்ணன் பார்த்து ஒரு தம்பிக்கு எப்படி பார்த்து பார்த்து செய்வாங்களோ அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ எல்லாத்துலேயும் பார்த்து பார்த்து இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தோளில் தட்டி கொடுத்து எனக்கு அவ்வளோ செஞ்சு கொடுத்தாரு. இந்த படத்துக்காக அவர் என்ன விட அவர் வந்து இந்த 24 AM ஸ்டூடியோஸ்னு பேர் வந்து 24 மணி நேரம் வேலை பார்க்கணும்னு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். 24 மணி நேரம் வேலை பார்த்துருக்காரு. அப்புறம் அனி சார், ஃபஸ்ட்டு படத்தில் அனி சாரை வந்து ஒரு பெரிய ஃபேன் நான், அவர் அவர்கிட்ட சொன்னதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு சார்கிட்ட போய் காசு சொல்லும்போது எனக்கு நினைப்பாங்க அது கலைப்பெல்லாம் சொல்கிறது அவர்கிட்ட அப்படின்னு. ஸோ அவரும் எனக்கு ஃபஸ்ட்டு அப்புறம் சிவா சார்கிட்ட சொல்லி அவர் காசு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறமா சிவா சார் எனக்கு ஃபோன் அடிச்சு சொன்னார். அனிரு சார் சொன்னார் இந்த மாதிரி வந்து ஸோ கதை சூப்பராக இருக்குது அப்படின்னு உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சார்கிட்ட எப்படி பாட்டு பாங்கலாம் நல்லா அவர் சொன்ன மாதிரி அவர் அவர் மேலே இருக்கிற எனக்கு கான்ஃபிடன்ஸ் தான். ஸோ போனோடனே ஒரு பாட்டு போடுவார் ஃபிலிப் பண்ணார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால் அவருக்கு நான் ஒரு கேள்வி கூட கேட்டதே கிடையாது. ஏன்னா அவர் எனக்கு தெரியும் அவர் அவரோட ஜட்மெண்ட் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார். அப்புறம் ஒரு எல்கேஜி பையனை ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் கூட கிளாஸ்மேட்டிஸ் இருக்குற மாதிரி எனக்கு பயமே கிடையாது, பயங்கர மரியாதை மட்டும்தான் இருக்கு. ஸோ 2 நாள் எனக்கு ஃபுல்லாக அவர் ஆக்சுவலாக அவர் வந்து அவர் அந்த ப்ரொஃபஸர் வந்து எல்கேஜி பண்ணிட்டு என் கூட சேர்ந்து வந்துட்டார். ஸோ சார் மிகப்பெரிய நன்றி சார். அப்புறம் ரசூல் சார், ரசூல் சார் வந்து பயங்கர எனர்ஜியான பர்சன். எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்மைல் ஃபேஸில் வச்சு நான் போய் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அவருக்கு வந்து நான் ஒரு 15 மினிட்ஸ் தான் ஸ்டோரி நரேட் பண்ணியிருப்பேன். உடனே கதையை கேட்டு நான் பண்ணுறேன்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். சங்கர் சார் வந்து அவர்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டை வேலை பார்க்கணும்னு நினச்சேன். அவரோட அசிஸ்டண்ட் கிட்ட நான் வந்து வேலை பார்ப்பேன். ஸோ அவர்கிட்ட வேலை பார்க்கும்போது நான் அடிக்கடி கேட்பேன் சங்கர் சார் எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அட்லீஸ் சார் கிட்ட கேட்கும்போது அவர் வந்து பயங்கரமாக சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ இந்த முதல் படத்தில் எனக்கு எதெல்லாம் கிடைக்காதுன்னு ஒரு ஒரு லெவல் இருந்ததோ அதையெல்லாம் தாண்டி இந்த படத்தில் எனக்கு கிடைச்சிச்சு. அந்த படத்தோட ஃபஸ்ட்டு லான்ச்சுக்கு பிரம்மாண்டத்தினோட உச்சம் சங்கர் சார் வந்து எனக்கு கிடைச்சது ரொம்ப 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 நன்றி சார். அப்புறம் முத்திரா சார், முத்திரா சார் வந்து எனக்கு இன்னொரு காலேஜ் ப்ரொஃபஸர் அவர் அண்ணா வந்து கரெக்டாக சொல்லுவார். அதாவது ஒரு ஆர்ட் டைரக்டர்னா ஒரு செட்டு போனோம் அப்படின்னாக்கா ஓகே டக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து கரெக்டாக இல்லை பாக்கி இதை வந்து செலவு பண்ணாலும் இது படத்தில் செலவு தெரியாது இதனால் பண்ணாத அது கரெக்டாக இருக்காது உனக்கு கரெக்டாக ஒரு இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருந்து நான் சொல்கிறேன் போய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக என்ன சார் எனக்கு ஒரு வழியை காட்டுறவர் ஆர்ட் டைரக்டர் சார். ரொம்ப தேங்க்ஸ் நினைச்சா சென்னை. அப்புறம் கமல்கண்ணன் சார் ரொம்ப நன்றி. அப்புறம் இன்னொரு அண்ணன் எனக்கு ரூபன் சார் எனக்கு ராஜராணியிலேருந்து பார்க்கணும். ஸோ ராஜராணியில் எடிட்டிங்கில் வந்து அவர் நான் உட்காந்து பயங்கரமாக ஆர்ட் அடிச்சுட்டு இருப்போம். ஸோ அதுலேருந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலே எனக்கு எடிட்டராக இதில் இது பண்ணிக்கிட்டேன். ரொம்ப 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 நன்றி. அப்புறம்
கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் ஹீரோயின் நிறைய தேடணும், அதில் என்னுடைய ஃபஸ்ட்டு இது என்ன இருந்ததுன்னா படத்தில் நிறைய டாக்கி போர்ஷன் இருக்குது. ஸோ லாங்குவேஜ் தெரியாத எந்த ஹீரோயின் வரக்கூடாது. ஸோ தமிழ் தெரிஞ்ச ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாங்குவேஜ் தெரிஞ்ச நிறைய பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாம் தெரியணும் அவங்கக்கிட்டே நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். எனக்கு யாராச்சும் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே நாங்களும் பிடிச்சி படமாக கேட்டிருக்கோம். ஒரு ஹீரோயின் கிட்டே போய் ஹீரோயின் ஹீரோயின் ரெக்கமெண்ட் பண்ணாங்க எல்லாம் கேட்டிருக்கோம். ஸோ கடைசியில் எங்களுக்கு அவங்க பெஸ்ட் ஆப்ஷனே. நாங்கள் ஏன் அவங்கள அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி தான் ரஜினி முருகன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேக் டு பேக் ஒரே காம்பினேஷன், ஸோ கரெக்டாக இருக்குமா இருக்காது அப்படின்ற ஒரு பெரிய டவுட். ஏன்னா தொடர்ந்து நடிக்கும் போது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்காது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் வேணும், ஸோ அது வில்லேஜ் ஸ்டோரி இது சிட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா நான் பெரிய ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சிருக்கேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பெருசாக வேலை கொடுத்ததே கிடையாது. ஒரு ரெண்டு ஒரு ஒரு வழி சொன்னோம்னா போதும், அது ஒரு டேக் அப்படிதான் டக்கு 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 டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்க ஒரு பயங்கர பெருசாங்க சிவா சார், அதோட பெருவாங்க சிவகார்த்திகேயனோட ரிமோ அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து மிகப்பெரிய பெருவாங்க. ஸோ உங்கள் கேரியரில் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் ட்ரை பண்ணுன்னா எல்லாரும் நீங்கள் காமெடியனாக தான் எல்லாரும் காமெடி மட்டும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்றது வந்து இந்த படம் உங்களுக்கு பட்டம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, பத்திரிகையாளர்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ராஜாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெரி இம்ப்ரெசிவ் லான்ச், வெரி இன்ஸ்பைரிங். இதை பார்த்ததுக்கப்புறம் 2.0 ஆடியோ லான்ச் எப்படி எல்லாம் பண்ணலாம் ஐடியாவாக வந்துச்சு. ரெமோ வந்து ரொம்ப அட்ராக்டிவான ப்ராஜெக்ட். டைட்டில்லேருந்து கேஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லா வகையிலும் ரொம்ப அட்ராக்டிவான ப்ராஜெக்ட். பார்த்தீங்கன்னா இப்போ இவர் இந்த ரஜினி முருகன் பார்த்தேன். பார்க்கும்போது ஐ ஃபைண்ட் லைக் ஒரு மாஸ் என்டர்டெய்னராக வந்து படத்துக்கு படம் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டு வர்றாரு சிவகார்த்திகேயன் அப்படின்றத ஃபீல் பண்ணேன். அவர் இப்படியே இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் பண்ணியிருக்கலாம், ஆனால் இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு மேக்கப் போட்டு ப்ராஸ்தட்டிக்லாம் போட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற அவருடைய தாட், அந்த முயற்சி வரவேற்கத்தக்கது. கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போவார். ரஜினி முருகன் பார்த்துட்டு நான் லிங்குசாமி ஃபோன் பண்ணேன். பண்ணிவிட்டு அந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து அந்த கீர்த்தி சுரேஷ்ன்ற அந்த ஆக்டர்ஸ்ன்னு சொன்னேன். அவர் வந்து அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்தாரு. எனக்கு அந்த டயத்தில் பேசுகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, அவளை விஷ் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு அமையல. அந்த படத்தில் லைக் வெரி க்யூட் அண்ட் வெரி இம்ப்ரெசிவ், குட் பர்ஃபார்மிங் ஸ்க்ரீன் பர்சன் சொல்ல ஒரு ஆர்டிஸ்ட். இன்னும் பெரிய இடத்துக்கு போகணுன்னு நான் வாழ்த்துறேன். அனைவருக்கு ஒவ்வொரு தடவை மீட் பண்ணும்போது அவர் சொல்கிறது வந்து ஆச்சரியமாக இருக்கும். போன மான்கரா திட்டத்தை மீட் பண்ணும்போது கர்நாடிக் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இந்த வாட்டி வந்தப்போ எப்படி சார் ரொம்ப பிஸியான்னு கேட்டேன். இல்லை இல்லை சார் பிஸி இல்லை அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ சொன்னார் படம்லாம் நான் குறைச்சிட்டேன், இங்கே நிறையா படம் பண்ணேன். அப்புறம் வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஒரு மெஷின் மாதிரி ஒரு டெலிவரி பண்ண வேண்டிய ஒரு கம்பல்ஷன் வந்துருச்சு, என்னால் இந்த மாதிரி என்ஜாய் பண்ண முடியல, அதனால் நான் படங்கள் குறைச்சிட்டேன் அப்படின்னாரு. ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். அவர் இன்னும் இப்போ பெரிய இடத்துல இருக்கார், இன்னும் பெரிய இடத்துக்கு போகணுன்னு அவரை நான் வாழ்த்தேன். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிசி சார், ரசூல் புகுட்டி, அனலவஸ் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்காங்க. அதில் மெனக்கெட்டில் தெரியுது. இப்போ வந்து லைக் ஒரு படத்துக்கு வந்து ஷான் ஃபுட் அந்த வேட்டா ஒர்க் ஷாப் அப்படின்லாம் நிறைய பேர்லாம் அப்ரோச் பண்ணி அந்த ப்ராஸ்தெட்டிக்ஸ்லாம் கொண்டு வரணும், இந்த படத்துக்கு எல்லா அழகையும் சேர்க்கணும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த மெனக்கடல் தெரியுது டெக்னீஷியன்ஸில், கமலகண்ணன், ஆனல் அரசு இப்படி ரொம்ப அழகழகாக ரொம்ப திறமையானவங்களாக பார்த்து சேர்த்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய அளவு வெற்றி போகணும்னு நான் நம்புகிறேன். அந்த டைரக்டருக்கும்
பாக்கியராஜ் கண்ணன் அண்ட் ப்ரொடியூசர் ராஜா அவர்களுக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறணும், இந்த பாடல்கள் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். சங்கர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் வந்ததுக்கும் அண்ட் உங்களுடைய வார்த்தைகளுக்கும், அதுக்கப்புறம் வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் அண்ட் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள், கேமராமேன்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். அண்ட் அது மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார் மோகன் சார் உங்களுக்கும் அண்ட் மோகன் ரஜா சாருக்கு, பொன்ராம் சாருக்கு, ரவிக்குமாருக்கு அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் வணக்கம். ரெமோ பாக்யராஜ் வந்து ஃபர்ஸ்ட்டு ரெமோ ஸ்கிரிப்ட் சொன்னார். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சீன் வந்து எனக்கு அட்லி வந்து சொன்னான், இந்த மாதிரி ஒரு என் அசிஸ்டன்ட் வந்து ஒரு படம் ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்கான், அது இப்படி ஒரு சீன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் வந்து ஃபஸ்ட்டு நல்லா சிரித்தேன், நான் சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணேன், ஐடியாவாக பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை உனக்கு தான் எழுதிட்டு இருக்கான் அப்படின்னா, சும்மா நீ பாடி பொண்ணு வயசெல்லாம் என்னை போட விட்டு சும்மா பையனாகவே நீ எப்படி பார்க்குறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க, இல்லை பொண்ணை எப்படா பார்க்குறது அப்படின்னு நீ சும்மா கேள்றா அப்படின்னு சொன்னான். அப்போ சரின்னு சொல்லிட்டு நான் கதையை கூப்பிட்டு கேட்டேன், நான் நிறையா சிரித்தேன் ரசித்தேன், நிறைய மொமெண்ட்ஸ் இருந்தது, இது எப்படி இந்த டைட்டில் கலர்ஸ் எல்லாம் அந்த மேக்கப்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு க்யூட்டான ஸ்டோரி தான் இது, எல்லாரும் டக்குன்னு ரசிக்க முடிகிற ஒரு ஸ்டோரி தான். நான் கேட்டு சூப்பராக இருக்குங்க, பட் நம்ம எங்கேங்க பொண்ணு வயசுலாம் போடுறது, நீங்கள் சும்மா இருங்க அதெல்லாம் வேலைக்கு ஆகாது பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் பாக்கியராஜ். அப்புறம் வந்து நான் கொஞ்ச நாள் விட்டுட்டேன், திரும்ப ஒரு மாதம் கழிச்சு இன்னொரு வாட்டி கேட்கலாமா அந்த கதை அப்படின்னு சொன்னேன். ஆ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு வாட்டி சொன்னார். அப்படியா, ஓகே நல்லாயிருக்கு, பட் எப்படி எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டுட்டு, ஆ ஓகே அப்போ நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லி, இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலாக ஒரு 10 months நினைக்கிறேன், அவர் குழந்தைய சுமக்கிற மாதிரி தான் அவரும் சுமந்துட்டு இருந்தார். நான் அவர் 7-8 தடவை கேட்டிருக்கேன் இந்த கதையை. அப்போ அவர் 10 months எனக்காக வெயிட் பண்ணார், நீங்கள் மட்டும்தான் இது பண்ண முடியும், வேறு யாரும் பண்ண முடியாதுலாம் சொன்னார். சரி இது நம்மளை பில்டப் பண்ணுறதுக்காக சொல்கிறாரு, உஷாராக இருந்தா சேதாரத்துக்காக இந்த மாதிரி சொல்லும்போது அப்படிலாம் சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லை நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னார். அப்புறம் வந்து சரி இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா இதை வந்து யோசிக்காமல் இந்த கதைக்குள்ளே இறங்கவே முடியாது, இது வந்து சாதாரணமாக பண்ண முடியாது. இது ஒன்ஸ் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா பொறுமை ரொம்ப முக்கியம் சார் சொல்லிட்டு போது சொன்னாங்க, கண்டிப்பாக பொறுமையாக இருக்கணும் அப்படின்னாங்க. ஆமாம், எருமையோட பொறுமையாக இருக்கும், அந்தளவுக்கு பொறுமை இருக்கும், ஏன்னா மேக்கப் போடும் போதெல்லாம் 50 ஹேர்பின் இருக்கும் மண்டையில், நமக்கு அப்படியே யாரும் இங்கே வந்து குத்திட்டு இருக்கும், யாரும் ஏய் அப்படின்னு எங்க லூஸ் மாதிரி பார்த்துட்டு போனவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சது, சரி ஓகே அந்த 10 months அவரை வெயிட் பண்ண வச்சிட்டோம்னு சொன்ன ஒரே காரணத்தில் தான் அடுத்த 1 year வந்து பாக்கி கையில் கொடுத்தேன், பாக்கி இந்த 1 year உங்களுக்கு தான், நம்ம ஒரு படம் பண்ண போகிறோம், இது வந்து நான் வந்து நான் பெரிய நடிகன், நான் பயங்கரமாக பண்ண போகிறேன், நீங்கள் பெரிய டைரக்டர், அதெல்லாம் தாண்டி இதில் நான் மேக்கப் போட்டிருக்கேன்றதெல்லாம் மறந்து ஆடியன்ஸ் வந்து ரசித்து என்ஜாய் பண்ணிட்டு போகணும், நிறைய இடங்களில் சிரிக்கணும், நிறைய இடங்களில் ரசிக்கணும், டக்குன்னு ஒரு இடத்துல ஆடணும் அண்ட் அப்படி எனர்ஜி இருக்கணும் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி இறங்கணும். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இந்த பாயிண்ட் நான் சொல்லி ஆகணும், ஆக்சுவலாக 24AM ஸ்டுடியோஸ் வந்து நான் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரைட்டப்லாம் பார்த்தேன், சிவகார்த்திகேயன் வந்து அவருடைய ஃப்ரெண்ட் அவர் பேரில் தயாரிக்கிறார் அப்படின்னு சொல்லி, சத்தியமாக இப்போ நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து என்ன என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த மொமெண்ட்டுக்கும் இவ்வளவு கிரியேஷனுக்கும் இவ்வளவுக்கும் அத்தனைக்கும் மெனக்கெட்டவர் உண்மையான அந்த தயாரிப்பாளர் ஆர்டி ராஜா சார் தான், அவர் தான். நான் ஒருவேளை இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக இங்கே எடுத்துகிட்டு போகவே மாட்டேன், நானும் அனிருத்தும் ஒரு எஃப்எம் ஸ்டேஷனில் உட்காந்து இதை லான்ச் பண்ணியிருப்போம், லான்ச் பண்ணிட்டு ஆக்சுவலி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு ஒரு பிரேக்கு அப்புறம் திரும்ப எடுத்துட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க, நான் அப்படிதான் முடிச்சிருப்பேன் ஆக்சுவலாக. பட் அவருடைய மெனக்கெடல் தான் இது, நான் முதல்ல நான் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு யோசிச்சது உண்மைதான், நம்ம ஏன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, அப்புறம் நான் யோசிச்சேன், எனக்கு வந்து நானும் உங்களை மாதிரி அங்கே உட்காந்துட்டு அங்கேருந்து உங்களால் இங்கே ஏற்றி விடப்பட்டவம் தான், எனக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் ஆச்சு, நான் காமெடி நான் நடித்தா போதும், எனக்கு வந்து எப்படியாவது போய் பெரிய பெரிய படங்கள் செஞ்சு எல்லா ஹீரோஸ்லையும் பெரிய டேரக்டர் சொல்லி ஒரு காமெடி நான் நடிச்சணும்னு நினச்சிட்டு இருந்தவனுக்கு ஹீரோ அப்படின்ற ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துட்டீங்க, இதுக்கு மேலே ஒரு பெரிய அங்கீகாரத்தையும் நான் எடுத்துக்கிட்டு எனக்கு அதில் எதுவும் கிடைக்க போகிறது இல்லை. பட் எனக்கு மெரினாவில் ஆரம்பத்துலேருந்து சப்போர்ட்டிவாக இருந்தது, மெரினாவிலேருந்து ராஜான பழக்கம் எனக்கு, அந்த படம் ப்ரமோஷனுக்காக ஆரம்பிச்சது, அப்போ கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருந்தோம். ஆக்சுவலாக ராஜானனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா சண்டை போட்டுருவார், அது யாராக இருந்தாலும் அவர் லைஃப்பில் கரியரில் சண்டை போடாமல் இருக்க ஒரே ஆள் நான் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக, அதுதான் எங்களுக்குள்ள இருக்க பாண்டிங், அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங்.
அவர் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் நான் எல்லாமே பெருசாக செய்யணும்னு நினைப்பேன். ராஜானோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து சங்கர் சார். சார் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் சார், அவரோட 1 hour பேசணும்னா அதில் மினிமம் 5 தடவை சங்கர் சார் பேர் வரும். சங்கர் சார் படத்துலலாம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டே இருப்பான். அந்த பாட்டு எல்லாமே அப்படின்னு சொல்லி எல்லாமே சங்கர் சாரோட இன்ஸ்பிரேஷன் தான் இருக்கும். அவருக்கு எல்லாமே ட்ரீம் பிக். அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே பார்த்தீங்கன்னா, நான் பறக்க ஆசைப்படுற நினைக்கிறேன், நீ எதுக்கு நடக்க சொல்றீங்க அப்படிங்கிறதான் அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாகவே இருக்கும். பெருசா யோசிங்க, பெருசா யோசிங்கன்றதான். அப்ப இதை விட தயாரி கரெக்டா நான் இருக்கவே முடியாதுனால அவர்கிட்ட கொடுத்தேன். பட் அவர் நினைச்சிருந்தா இந்த படத்தை வெறும் 10 crore rupees எடுத்து 20 crore rupees ஈஸியா சம்பாதிச்சு செட்டில் ஆயிருக்கும் இந்த படத்துல. உங்க எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு அது எப்படி வியாபாரம் ஆயிருக்கும், எஸ்பெஷலி ஆஃப்டர் ரஜினி மூவி. பட் அப்படி நினைக்கல, இந்த படம் பெருசாகிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றதாண்டி இதை வந்து எவ்வளோ கரெக்டான வேல்யூ அடிஷன் இருக்கணுங்கிறதுல ஆரம்பிச்சதுதான். ஃபர்ஸ்ட் உள்ள வந்தது சார் சொல்றார் வளரும் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் பார்க்கறது அவர் வந்து ஒளிப்பதிவின் பிதாமகரா தான், அவர் காட்ஃபாதரா தான் பார்க்குறோம். பி சி ஸ்ரீராம் சார் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னப்ப எனக்கு நம்பிக்கை கிடையாது, சுத்தமான நம்பிக்கை கிடையாது. பிசி சார் வந்து ஓகே மரியாதைக்காக மீட் பண்ணுவாங்க, அவன்னா அவங்க நல்ல கேரக்டர் அப்படின்றதுனால மீட் பண்ணுவாங்க அப்படின்றதான் நினச்சிருந்தேன். பண்ணும்போது இல்லை எனக்கு ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அடுத்த நாள் என்ன சொன்ன மாதிரி இமீடியட்டா நான் படம் பண்றேன்னு சொன்னாங்க. எனக்கு பாக்கிக்கு வெளியே வந்து நம்பிக்கையே இல்லை, என்ன பாக்கி சும்மா சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்களோ நம்பலாமா அவர் பண்றேன்னு சொல்லிட்டாரு, ஒருவேளை டவுட்டா இருக்கு உங்களுக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஆச்சரியம். எங்களை நம்புறதுக்கே ஒரு நாள் ஆச்சு. பட் பிசி சார் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரெமோ வந்து, இந்த ரெமோ ஆக்சுவலா ஒரு குட்டி ரெமோவா இருந்தது, ஒரு சங்கர் சாரோட படம் ரெமோ அளவுக்கு மாறினது பிசி சார் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான். தேங்க்யூ பிசி சார், நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா, இவ்வளவு பெருசா ஆயிருந்தது. தேங்க்யூ சோ மச். அண்ட் அது படம் ஒர்க் பண்ணும்போது ஆவேசா அந்த கேர்ள் கேரக்டர் பண்ணும்போது சார் ரசிச்சு ஷூட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து கீர்த்தி பராமப்படுறது காரணம்லாம் அதுவாக தான் இருக்கும் நினைக்கிறேன். என் க்ளோஸ்அப்லாம் அவ்வளோ நேரம்லாம் யாரும் லைட் பண்ணதே கிடையாது. என் க்ளோஸ்அப்லாம் அப்படி வச்சு கண்ணுக்கு மட்டும் ஒரு லைட்லாம் பிசி சார் வச்சிருப்பாங்க, நான் அப்படியே அப்படியே பார்ப்பேன், நானே லவ் ஆயிடுவேன் அப்பப்போ. சே நீ தாண்டா அப்படின்னு எனக்கு வந்து நான் நினச்சி கூட பார்க்கல. நான் வந்து பொண்ணு வேஷம் போட முடியுமா அப்படின்றதெல்லாம் ஒரு 8 makeup tests போட்டோம். 8 makeup tests பண்ணும்போது வீட்டால் வந்து சாங் ஃபுட்டும் இருப்பாங்க, ஸோ வேற வேற மாதிரிலாம் ட்ரை பண்ணிலாம் பார்த்தோம். ஒர்க் அவுட்டே ஆகல, அதாவது நான் திரும்பி நின்னா கூட கண்டுபிடிச்சிடலாம் அது சிவகார்த்திகன் தான் அப்படி இருந்துச்சு பிகினிங்ல இருந்த மேக்கப்லாம். அப்புறம் வந்து அப்புறமா தான் வந்தாங்க நிக்கி வந்தாங்க, நிக்கி ரேச்சல் அண்ட் அனுமன் இவங்களுக்கு தான் பெரிய கிரெடிட். என்ன நீங்க அந்த பார்த்தீங்க அதுல உங்களுக்கு அது பிடிச்சிருந்தது அப்படின்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் அவங்க 3 பேர் தான். ஃபுல்லாக அதை எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லி. அண்ட் அதை விட உண்மையிலேயே இந்த லேடிஸ் எல்லாம் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன். இந்த த்ரெட்டிங் பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல, ஒவ்வொரு முடியாமல் கொடுக்குறாங்க. செத்துல நான் 3 தடவை பண்ணேன், நான் 42 days பண்ணுவோம் இந்த கேரக்டர் மட்டும். அதில் 3 தடவை த்ரெட்டிங் எப்படி சொல்கிறது தெரியல, த்ரெட்டிங் வேக்சிங் இதெல்லாம் பண்ணினேன். ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் தான். அப்படிலாம் நினைச்சுக்கோங்க சார், நம்ம வந்து இவங்க என்ன பியூட்டி பார்லர் போய் சும்மா, என்ன பியூட்டி பார்லர் போய் சும்மா அப்படிலாம் தோணும். பட் ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ், பட் அதெல்லாம் ஈஸியாக இருந்தது இவங்க எல்லாரும் தான். இப்படி பண்ணால் இதை வந்து கம்ஃபர்டபுளாக பண்ணிக்கலாம், இப்படி கம்ஃபர்டபுளாக பண்ணிக்கலாம்னு சொல்லி. ஸோ இப்படி ஒவ்வொன்றா சேர 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 கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் ஆனிச்சு. ஓகே லுக்கு பார்த்தோன்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பிகினிங் போர்ஷன்லாம் எடுத்தோம். ஷூட்டிங்கு இந்த கேர்ள் கேரக்டர் போட்டு ஃபர்ஸ்ட் டே வந்து மேக்கப்லாம் முடிஞ்சோன்னா எனக்கு வெளியே வர பயம். அந்த ஊர்ல எல்லாம் பொண்ணுங்க அப்படியே மறைஞ்சிருந்தே எட்டி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி எட்டி எட்டி பார்த்து சும்மா பாமா வெளியே பாமா பாமா எல்லாம் கூப்பிடாதீங்க, இருங்க இருங்க கொஞ்சம் டைம் எடுக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெஸ் எல்லாம் இப்படி இழுத்துட்டு இப்படியே நடந்து இப்படியே ஸ்லோவா இப்படியே வந்து நின்னேன். பிசி சார் இப்படியே பார்த்தாங்க, அஜுஜோ அப்படின்னா அஜுஜோ போச்சாப்ப ஏற்கனவே வேற ஒரு 20 நாள் ஷூட்டிங் பண்ணுமே பொண்ணு பண்ணுனேன் இல்லடா இது வேற மாதிரி லைட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு பிசி சார் என் ஃபேன்ல காமிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கான்ஃபிடென்ஸே வந்து சொல்லுங்க. அந்த முதல் நாள் வந்து எப்படி இதுக்கு இந்த கேரக்டர் எப்படி நடிக்கணும்னே தெரியல, எப்படி பண்ணாலும் அது வேற மாதிரி இருக்காது, இது என்னவா இருக்கும், இது எப்படி பிடிக்கிறது அப்படின்றது தெரியல. இந்த 42 நாள் நடிச்சு முடிச்ச அப்புறம் எப்படி வர முடியல, எது பேசினாலும் அப்படி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பிரேக் கொடுக்குறீங்களா, ஒரு 20 நாள் பிரேக் கொடுங்க, கொஞ்சம் டைம் ஏன் என்ன பண்ணுங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன் சும்மாவே உட்காந்துருக்கேன் வீட்டில் அப்புறமா வரேன் ஷூட்டிங்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணது இது. அண்ட் பட் இது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இது. எனக்கு நான் அதிகமாக கோவப்பட மாட்டேன், நான் இரிட்டேட் ஆக மாட்டேன், பட் அதெல்லாம் இதில் வந்து போச்சு.
டக்குன்னு ஏதாவதுன்னா சூப் நீர் என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்றதெல்லாம், பட் அதெல்லாம் தாண்டி இந்த படத்துல பண்ண ஒவ்வொரு நாளும் நான் என்ஜாய் பண்ணேன். நான் லாஸ்ட் டே வந்து யூனிட் எல்லாரும் கிளாப் பண்ணி அமிச்சாங்க, அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, நம்ம ஆக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு நான் வந்து ஆக்டர் ஆயிட்டனாலும் தெரியாது, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தோஷம் எனக்கு இருந்தது. அதுக்கு பாக்கியராஜோட டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ், அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் இதெல்லாம் அழகாக ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் இதுலேயே வந்து அனலாஸ் மாஸ்டர்லாம் உள்ள வரும்போது இது இதுல எப்படி ஃபைட் பண்ண போறோம், இந்த கேரக்டர் எல்லாமே பண்ணோம் பேசிக்கா. ஓகே, நான் ரிவீல் பண்ணிட்டேன்னா சரி ஓகே பரவாயில்ல. ஸோ மாஸ்டர்லாம் ஒர்க் பண்ணும்போது அதோட டெக்னிக்ஸை குட்டி குட்டியாக சொல்லி கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கே ரொம்ப ஜாலியாக இருக்குது இது பண்ணுறதுக்கு அப்படின்றதான். அது மாதிரி கமலகண்ணன் சாராக இருக்கட்டும், முத்துராஜ் சாராக இருக்கட்டும், ரூபனாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க இன்புட் ஆட் பண்ண எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருந்தது. பட் இது ஃபைனலாக எவ்வளோ நல்லா இருக்கு, எவ்வளோ பிடிச்சிருக்குன்றத நீங்கள் தான் பார்த்து சொல்ல போகிறீங்க. பட் நமக்கு ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இதை பண்ணிட்டோம் அப்படின்றது. பட் ஃபர்ஸ்ட் டைம் கதை கேட்டோன்னே லவ் இதில் நிறையா இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லவ் படம் வந்ததுன்னா இதுக்கு மியூசிக் போடணும்னா அது கண்டிப்பாக அனிருத் தான் வேணும். ஸோ நான் அனி சார் வந்து சார் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் பண்ணுறேன் சார் சொன்னாங்க, இல்லை நீங்கள் கதையை கேட்டுட்டு பண்ணுறீங்களான்னு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கதை ஃபஸ்ட்டு கேட்டாங்க. அண்ட் அனிருத் அவரை பற்றி எப்படி சொல்றது, என்னோட ஃப்ரெண்ட், என்னோட வெல்விஷர், என்னோட பிரதர் எல்லாமே அவர் தான். இன்னைக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருக்காங்க, தேங்க்யூ. இப்படி ஒரு பையனை வந்து இந்த இண்டஸ்ட்ரி கொடுத்ததுக்கு, எங்களுக்கு ஃப்ரெண்டாக கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த ஏஜ்ல வந்து இவ்வளோ பெரிய பணம் பேர் புகழ்லாம் கிடைச்சா எப்படி வேணா இருக்கலாம், பட் அதெல்லாம் தாண்டி வந்து இன்னமும் அப்படியே நான் 3 times முன்னாடி அணியை நான் மீட் பண்ணிருக்கேன். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன், அவர் கீபோர்டு வாசிச்சிருக்காரு. அப்போ எப்படி பார்த்தோமோ அப்படியே இருக்கிற அணிதல் தான் இந்த நட்பையும் அப்படியே வச்சிருக்கு. அவர் ரேஞ்சுக்கு வேற எங்கெங்கயோ போயிட்டு இருக்காரு. இல்ல நான் இந்த படம் எல்லாம் பண்ண முடியாதுங்க, நான் யோசிச்சு சொல்றேன், என்ன வேணா சொல்லிருக்கலாம் அப்படின்னு நான் பண்றேன். நான் எப்ப கேட்டாலும் கதையே கேட்காம படம் பண்றேன்னு சொல்லுவாரு. அந்த நம்பிக்கைதான் நான் நல்ல ப்ராஜெக்டை தேடி கொண்டு போய் அனிருத்துக்கு கொடுக்கணும்னு சொல்றது. பட் அதை தாண்டி ஹிட் சாங்ஸ் கொடுக்கறது, இன்னைக்கு ஹிட் சாங் தான் விஷயமே படத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு, அதை கொடுக்குற அனிருத்துக்கு நான் எப்பவுமே தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கணும். அண்ட் அதெல்லாம் தாண்டி எப்பவுமே நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து அனிருத். தேங்க்யூ அனிருத், எல்லாத்துக்குமே லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நீங்கள். அண்ட் அடுத்து சொன்னால் கீர்த்தி சுரேஷ். ஃபஸ்ட்டு கீர்த்தி சுரேஷ் வந்து இந்த பொண்ணு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி பிசி சார் சொன்னாங்க, பாக்கி சொன்னார். வேணான்னு சொன்ன ஃபஸ்ட் நான் தான். அது மிக முக்கியமான காரணம் பாண்டே சார் நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் தான். பேக் டு பேக் 2 ஃபிலிம் பண்ணால் ஏதாவது கிசு கிசு வந்துடும் அப்படின்றதான். இது வரைக்கும் வரல, எதுக்கு தேவையில்லாமல் அது ஒன்று அப்படின்றதான். இன்னொன்று பேர் எதுக்கு சார் வேணாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ட் உண்மையிலே அந்த இன்னொரு ஹீரோயின் சொல்லுங்கன்னு கேட்டேன், அந்த நான் தான், நானும் கேட்டேன் வேறு யாராவது ஹீரோயின் இருந்தால் சொல்லுங்கள், அழகாக இருக்கணும் உங்களை மாதிரி இல்லாமல் நல்ல அழகான ஒரு ஹீரோயின் சொல்லுங்கள் அப்படிலாம் கூட கேட்டீங்க, அதுக்கெலாம் வருது. பட் அண்ட் வேறு ஹீரோயின்ஸ்லாம் ட்ரை பண்ணோம். அண்ட் நிறைய பேர் நோ சொன்னாங்க, நோ சொன்ன எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா கீர்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த படத்தில். தேங்க்யூ ஸோ மச் கீர்த்தி. அவங்க கதை கேட்கல, அவங்களும் ஃபோன் பண்ண உடனே ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கும் ஒரு பெரிய இது வேணும், ஏன்னா யோசிச்சிருக்கலாம் இல்லை கதை கேட்டிருக்கலாம், இதெல்லாமே நம்பிக்கை தான், எல்லாமே ஒரு டீம் அப்படின்னு யோசிக்கிறது தான். தேங்க்யூ கீர்த்தி. அண்ட் அது மாதிரி சதீஷ் மொட்டராஜேந்திரனா யோகி பாபுன்னு இது ஒரு டீம், இந்த மாதிரி இதெல்லாமே ஜாலியாக இருந்தது. இன்னைக்கு இப்படி ஒரு லான்ச்ன்றது நான் நிஜமா எதிர்பார்க்கல. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, திடீர்னு டான்ஸ் ஆடுறாங்க, திடீர்னு லோகோ வருது, சுத்தி எல்இடி டிவி அப்படின்றதெல்லாம். அண்ட் ராஜானா நீங்க வந்து இப்போ நீங்க அடுத்தடுத்த லெவல் போறது இல்லாம எங்களையும் புஷ் பண்ணி எடுத்துட்டு வரீங்க, இன்னும் பெருசா பண்ணணும் இன்னும் பெருசா பண்ணணும்னு சொல்லி. அண்ட் இந்த ஏவிலாம் வந்துச்சுட்டு அதுல வந்து ஒரு ஒரு டோன்ல சொன்னாங்க எல்லாருமே அப்படிலாம் சொல்லி, அந்த மாதிரி ராஜான்னு சொல்லலாம். முக்கியமான என்ன இது இப்படி இருக்குன்னு, இப்படிதான் எல்லாமே இருக்கும் அவர்கிட்ட. அவர் வந்து எல்லாமே பெருசு பெருசா பண்ணணும்னு ஆசைப்படுறவர்கிட்ட அந்த மாதிரி ஒருத்தரோட அசோசியேட் ஆயிருக்குது.
எனக்கு ரொம்ப பெருமை, சந்தோஷம், இன்ஸ்பைரிங் எல்லாமே சொல்லலாம். நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் ராஜா. நான் வந்து ப்ரமோஷன் நிறைய கம்பெனிஸ்க்கு பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் அவரோட ஐடியாஸ் வந்து ஏற்றுக்காம அதை ரிஜெக்ட் பண்ண எல்லாரையுமே பார்த்துருக்கேன். நிறைய மேடைகள் வந்து அவர் நிற்க வேண்டிய மேடைகள்லாம் அவர் நிற்காமல் போனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே நான் ஒரு 7 வாட்டி அழுதுருப்பேன் நினைக்கிறேன். அந்த இடத்துல உட்காந்து, ஏன்னா ராஜாவை பற்றி இந்த ஒரு விஷயம் சொல்லியாகணும். இந்த படத்தில் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 7-8 பேர் ஒர்க் பண்ணுறாங்க இந்த 24 Young Studios. பட் ஒருத்தருக்கு கூட இவங்களுக்கு வேலை கொடுங்க நான் கேட்டதே கிடையாது. அவராக கூப்பிட்டாரு, அவராக வேலை கொடுக்குறாரு. எங்கெங்கேயோ வேற வேறு துறையில் இருந்த கூப்பிட்டு நீங்கள் 24 Young Studios வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் மாதிரி, ப்ரமோஷனுக்கு, மார்க்கெட்டிங்க்கு, ஸ்ட்ராட்டஜிக்கு இப்படின்னு சொல்லி நிறையா இருக்கும். இது வந்து நாங்கள் வந்து ஒரு இந்த ஹாலிவுட் கம்பெனிஸ் மாதிரி, ஒரு யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் மாதிரி அந்த லெவலில் தான் எப்போவுமே ஃபீல் பண்ணிக்குவார். நம்ம அப்படி நினைப்போம் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதான். அந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்குமே ஆட்கள் இருப்பாங்க. அண்ட் எல்லாருமே மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து சினிமா நம்மளை கைவிடாதுன்னு நம்பி ஆசைப்படுற எல்லாரும், ஒரு வெறித்தனமாக வேலை செய்யணும்னு நினைக்கிற எல்லாரும், நம்மள மாதிரி இருக்க எல்லாருமே அந்த ஆஃபீஸில் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து எந்த அவராக தேடி 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 வச்சுருக்காங்க. அவ்வளோ பேர், இவ்வளோ பேர் அந்த ஆஃபீஸில் வச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. அதெல்லாம் சேர்த்து தான் இப்படி ஒரு அழகான விஷயத்தை பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே சினிமா உண்மையாக, சங்கர் சார் வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் சொன்னாங்க, சினிமாவுக்கு சின்சியராக இல்லாதவங்களை சினிமா தூக்கி போட்டுரும் அப்படின்னு சொல்லி. அது வந்து பலாருன்னு அரைஞ்சி சுத்தமாக இருந்துச்சு எனக்கு. அன்னைக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக உணர்ந்தேன், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்றதை தாண்டி எவ்வளோ சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணுறோங்கிறதான். அதே மந்திரத்தை கையில் பிடிச்சி எடுத்துகிட்டு வர ராஜான்னு அவர் கூட இருக்கிற எல்லாரும் உங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய நன்றி. நீங்கள்லாம் சேர்ந்து பண்ணது தான் இந்த விஷயம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நேமை நான் தூக்கிட்டு போக போகிறேன் அப்படின்றது எல்லாமே நீங்கள் தூக்கி இப்படி நீ வைக்கிறது தான். அதுக்கு எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அதுக்கப்புறம் சுரேஷ் சந்திரா சார், தேங்க்யூ சார் உங்களுடைய கம்ப்ளீட் சப்போர்ட்டுக்கு. அண்ட் லிரிக்ஸ் என்னுடைய நண்பர், என்னுடைய பிரதர் விக்னேஷ் சிவன், உங்களுக்கும் தேங்க்ஸ் பிரதர். அவர் வந்து நிறைய மாசம் எழுதிடுவார் லைன்ஸ்லாம், நான் வேணுமா வேணுமா வேணும் சும்மா இருங்க சார், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் அனிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் பேசி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது வேணுமா வேணுமான்னு கடைசி வரைக்கும் கேட்டு, நீ ரிலீஸ் வரைக்கும் விட மாட்டேங்க, இந்த லைனுக்கே வராதுன்னு சொல்லி என்னை விட்டுலாம் பண்ணுவாங்க. அது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீதர், ஐயப்பன், உதய், விவேக், ஆனந்த், நவநீதன், தர்ஷன், இவ்வளோ பேரும் இதில் ஒரு பெரிய பார்ட், எல்லாருமே அவங்கவுங்க பங்கு எங்கேயோ இருந்து பண்ணியிருக்காங்க. அவங்களாம் இங்கே மேடைக்கு வரல, வேற ஒரு வகையில் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். இது ஒரு தேங்க்ஸ் மீட் மாதிரி ஆயிடுச்சு. பட் இது நான் சொல்லிதான், ஏன்னா இது முதல் படமே இப்படி ஒரு பெரிய முயற்சியும் போது இவ்வளோ பேருடைய நம்பிக்கையும் சப்போர்ட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஸோ இது சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ஃபைனலாக இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு விட்டுருவோம், ஏன்னா ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இன்னொரு 2-3 months ரிலீஸ் ஆகிடும். இது இதுக்கு நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ஆர்வமாக, ஏன்னா அதுதான் லேர்னிங் நினைக்கிறேன். அதில் நீங்கள் கிளாப் பண்ணீங்கன்னா ஓகே, கரெக்டான டெசிஷன் எடுத்திருக்கோம், இல்லை இந்த இடத்துல பெட்டராக இருக்கலாம்னு சொன்னால் இது அடுத்த படத்தில் இன்னும் திருத்திக்க முயற்சிக்கணும், நானாகட்டும் பாக்கியாகட்டும் எல்லாமே. பட் ஒரு சின்ன ஒரு உத்தரவாதம் தர முடியும், இது ஒரு க்யூட்டான ஃபிலிமா இருக்கும், அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் இது பண்ணாமல் அழகாக வந்து ரசிச்சு போகிற ஒரு படமா இருக்குன்றதுக்காக முழு உழைப்பையும் போட்டிருக்கோம். ப்ளீஸ் எங்கள் எல்லாரையுமே நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இங்கே வந்து சங்கர் சாருக்கு, இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்த சங்கர் சாருக்கு ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ். அண்ட் மோகன்ராஜா சார், பொன்ராம் சார், அண்ட் எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். ப்ரெஸ் மீடியா உங்கள் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். நீங்கள் இதை கொண்டு போய் சேர்க்கணும், ஏன்னா இந்த எஃபர்ட்டை நீங்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அதை பொறுத்து தான் மக்களுக்கு வந்து தெரிய போகுது. ஸோ இதை இந்த ஈவினிங்கை இவ்வளோ அழகாக ஆக்குனதுக்கு நன்றி. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் நெல்சன், இதை அழகாக டைரக்ட் பண்ணதுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் அவர், அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இது. அண்ட் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். அண்ட் உங்களுடைய அன்பு இங்கே வச்சிருக்க இடம் எல்லாத்துக்கும் நன்றி. நான் வந்து போன வருஷம் உங்களெல்லாம் ரஜினிமோகன் ஆடியோ லான்ச்சில் மீட் பண்ணேன், அதுக்கப்புறம் இப்போ தான் மீட் பண்ணுறேன். நடுவில் மீட் பண்ணுற அளவுக்கு சூழல் இல்லை, அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்கே நான் ஆசைப்படுறது எல்லாமே நினச்ச விஷயங்களை ஸ்ட்ராங்காக இறங்கி செய்யணுன்றது மட்டும்தான், எனக்கு வேறு எந்த ஆசையும் கிடையாது. நான் ஒரே படத்தில் வந்து கடக்கடை நிறையா சம்பாதிச்சு பண்ணுறது, நல்லா காசு வருது சம்பாதிக்கிறேன் எல்லாமே, பட் அதை தாண்டி என்னை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். அதில் நிறைய கஷ்டங்கள் வருது, அதெல்லாம் தாண்டி 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 வரணும்னு நினைக்கிறேன். பட் அதெல்லாம் வரும்போதெல்லாம் என்ன நம்பிக்கை இருக்குன்னா, ஓகே தியேட்டரில் வந்து பார்க்குறதுக்கு மக்கள் இன்னும் தயாராக இருக்காங்க, அவங்கள டிசப்பாயின்ட் பண்ணக்கூடாதுங்கிறதும், உண்மையாக உழைச்சா தட்டி கொடுக்குறதுக்கு இங்கே நல்லவங்க இருக்காங்க நம்மளோட இண்டஸ்ட்ரியிலையும்ன்ற அந்த நம்பிக்கையும் மட்டும்தான். இந்த ரெண்டு நம்பிக்கையோடையும் இன்னும் முன்னாடி போகிறோம் எல்லாருமே. ஸோ
டெஃபினட்டா நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, ஏன்னா பின்னாடி யாரும் கிடையாது சப்போர்ட் பண்றதுக்கு, முன்னாடி நீங்க தான் இருக்கீங்க. ஸோ பிளீஸ் டு சப்போர்ட் அஸ், தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ரெமோ அண்ட் செகண்ட் ப்ராஜெக்ட் மோகன் ராஜா சார் டெலிக் பண்றாங்க நான் நினைக்கிறேன். அண்ட் தேர்ட் ப்ராஜெக்ட் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் தான், அதை நான் சொல்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். அண்ட் இந்த 24AM ஸ்டுடியோஸோட தேர்ட் ப்ராஜெக்ட் ப்ரொடக்ஷன் நம்பர் 3, இதோட ஸ்கிரிப்ட் எழுதுனது வந்து இந்த ப்ரொடியூசர் ஆர்டி ராஜா சார் தான், அவரே எழுதியிருக்காங்க. இந்த படத்தில் இந்த கிரியேட்டிவ் சைடில் பெரிய சப்போர்ட்டாக இருந்த பிரபு ராதாகிருஷ்ணன் அவர் தான் டிரெக்ட் பண்ணுறாரு. அண்ட் இதில் ஹீரோவாக நடிக்கிறது நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச, ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் நிபின் பாலி ஹீரோவாக பண்ணுறாரு. ஸோ அந்த நண்பர் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட், நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ அதை இந்த இடத்துல இங்கே இருக்க பெரியவங்க முன்னாடி, உங்கள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறதுல பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். அண்ட் ராஜாங்க அவங்களுடைய இந்த தேர்ட் ப்ராஜெக்டும் பெரிய சக்ஸஸ் ஆகணும், எங்கள் எல்லா சார்பும் இந்த விஷயத்தை தெரிவிச்சிட்டோம். ஸோ ப்ரொடக்ஷன் நம்பர் 3 நிபின் பாலி ஹீரோ, பிரபு ராதாகிருஷ்ணன் டைரக்ஷன், அண்ட் ஆர்டி ராஜாங்க அவருடைய ரைட்டிங் ஸ்கில் அதில் காட்ட போகிறாங்க. ஒன்ஸ் அகைன் ஹார்டி விஷஸ், தேங்க்யூ.